yeah <laughs> ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை இன்னைக்கான சினிமா அப்டேட் யார சொல்லி பாத்தீங்கன்னா சிம்பு படத்துல ஏன்டா நடிச்சோன்னு சொல்லி ஒரு பிரபல நடிகர் புலம்பி தள்ளிட்டா இருந்தாங்க சொல்லணும் டீட்டெயிலா பார்ப்போம் வாங்க வீடியோ போலாம் தமிழ் சினிமாவில் டி ராஜேந்திரனோட பையனா அறிமுகமாகி படிப்படியா அவரோட முயற்சினால முன்னேற்றத்தினால மக்கள் மனசுல ஒரு பெரும் இடம் பிடிச்சி நல்ல நல்ல படங்களை கொடுத்து காலப்போக்கில் பல விமர்சனங்களுக்கு ஆளாகி அதுக்கப்புறமா நிறைய ஒரு நடிகைகள் கூட கிசு கிசுப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தாண்டி அதுக்கப்புறமா மக்கள் மத்தியில் வந்து சிம்பு சார்

விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்தது இந்த மாதிரி அவர் ஒரு படம் விடுவாரு இவரு ஒரு படம் விடுவாரு இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஈக்குவலா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி படம் விட்டு வருவாங்க இவருக்கான டைலாக்ஸ் வந்து அவர் வந்து பேசுவாரு இவரை தாக்குற மாதிரி அவரு ஒரு சில டைலாக்ஸ் பேசுவாரு அவரு தாக்குற மாதிரி இவரு சில டைலாக்ஸ் பேசுவாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இரண்டு நடிகர்கள் மத்தியிலயும் நடந்துகிட்டு தாங்க வந்தது இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு போனாலுமே காலப்போக்குல அவர் எல்லாம் வெயிட் போட்டு இதுக்கப்புறம் திரும்ப வரமாட்டாரு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல அவங்க வாயெல்லாம் அடைக்கிற மாதிரி கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கிலோ இழைச்சாருங்க இப்ப எழுபத்தி மூணு கிலோக்கு வந்திருக்காரு அதுவும் சாதாரணமான விஷயம் இல்ல அவ்வளோ வெயிட்டில் இருக்கிற ஒரு நபர் வந்து சாதாரணமால வெயிட்டை குறைச்சிட முடியாதுங்க அது வெயிட் போட்டவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க நமக்கு அசால்ட்டா வந்து முப்பத்தி கிலோ தானே அது குறைக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் ஆனால் மாசத்துக்கு இத்தனை கிலோ நான் குறைச்சாகணும்னு சொல்லி டயட்ல இருக்கிற ஒரு மனுஷன் கிட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான கஷ்டம் தெரியும் நிறைய யோகாஸ் டயட் எக்ஸசைஸ் ஜிம்னு சொல்லி இப்படியே வாழ்க்கையை வந்து உடம்ப எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி முழுசா ஒரு ஃபுல் பிளஸ்டா இறங்கின ஒரு மனுஷங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா தெரியுங்க உடம்ப குறைக்கிறதுக்கான கஷ்டம் அந்த மாதிரி உடம்ப குறைச்சி ஒரு பெரிய கம்பேக் கொடுத்த ஒரு எடுத்தாங்க நம்ம சிம்பு இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு போனாலும் இப்போ அவரோட பத்து தல படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஹிட் கொடுத்து சொல்லணும் அந்த படத்துல குக் வித் கோமாளில புகழ் வாய்ந்த ஒரு நடிகருங்க சந்தோஷ் பிரதாப் இவர் வந்து சிம்பு கூட பத்து தல படத்துல வந்து நடிச்சிருக்காரு இருப்பினும் வந்து அவர் சொல்ற விஷயம் என்னன்னா சில நிமிடங்கள் மட்டும்தான் வந்து அவர் சிம்பு கூட நடிக்கிற மாதிரி ஒரு ரோல் வந்தது அதுக்குள்ளே வந்து அவர் கொண்டுடுவாங்க கொன்ன மாதிரி காட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாரு இப்போ வந்து சந்தோஷ் பிரதாப் வந்து ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி சொல்லி இருந்தாலுமே கூட இப்ப என்ன சொல்றாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு படம் வந்த புதுசுல வந்து ஏண்டா சிம்பு கூட நடிச்சோம் அதுவும் கொஞ்சம் நிமிஷம்தான் வரும் டக்குன்னு அதுக்குள்ளே நம்ம செத்துற மாதிரி காமிச்சிடறாங்க இதுக்கெல்லாம் ஏன் நம்ம கூட படம் நடிக்கணும்னு யோசிச்சா ஒரு படம் வந்த பிறகு அந்த கேரக்டர் பார்த்து நிறைய பேர் பாராட்டி இருக்காங்க அந்த கேரக்டர் பார்த்து பாராட்டின பிறகு தான் அவருக்கே தெரியுது அப்பாடா நம்ம நல்லா தான் பண்ணியிருக்கோம் நல்ல பாத்துல தான் போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அவருக்கே தோணிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்டார்டிங்லயே எந்த விஷயமே இட போடக்கூடாதுங்க நடந்து முடிஞ்ச பிறகு தான் அது எந்த மாதிரியான இம்பாக்ட் ஆகுது அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி பார்ப்போங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஏன் கூட இணைஞ்சிருங்க நான் உங்க காமேஷ்